ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விருமன் மூவி தான் ஓகேங்களா ரிவ்யூ கொடுக்க போகிறேன். சரியா, இந்த விருமன் மூவி இந்த மக்களோட தமிழ்நாட்டு பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா யானை படம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, வனிதா விஜயகுமார் தம்பி அருண் விஜய் நடித்தது. ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினாக நடித்தது வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு பிரியா பவானி சங்கர் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சித்திரம் படத்தில் மூணு ஹீரோயினில் அந்த பொண்ணும் ஒரு பொண்ணாக நடிச்சிருக்கு சரியா. ஆனால் அந்த படத்தை பற்றி யாருமே பேசலை, எந்த இதுலையுமே ஓடலை. திருச்சித்திர படம் அப்படின்னு தனுஷ் சொல்லுறது எந்த ஒரு டிவிலையுமே ஒரு பரபரப்பாக கொண்டுட்டு வரல. ஆனால் அதிதி இந்த காலை துங்கிச்சு பல்ல விளக்கிட்டு பார்க்குற அதிதி சங்கர் பேக்கில் என்ன இருக்குது அதில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரே இது. சரி, நான் ஒன்று சொல்கிறேன், டேரக்டர் முத்தையாயோ நான் ஒன்றே ஒன்றே ஒன்று என்னையா நீ படம் எடுத்து வச்சுருக்க, கொம்பன் படத்தை அப்படியே தான் நீ காப்பி அடித்து வச்சுருக்க சரியா. இதை வந்து நாங்களாம் செலவு பண்ணி வந்து வர தியேட்டர்லாம் வர பார்ப்போமா, வேணாம் வேணாம், அதுக்கு தான் தமிழ் ரக்கர்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்குது, அதிலே பார்த்துட்டு போயிடலாம் சரியா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த படத்தில் கொம்பன் படத்தில் லட்சுமி மேனன் எவ்வளோ அழகாக நடிச்சுப்பாங்க தெரியுமா, அந்த படத்தில் நல்லா 10 வாட்டி பார்த்துருக்கேன் சரியா. 10 வாட்டி பார்த்தாலும் அந்த படம் எனக்கு சலிக்காத ஒரு படம், இப்போ முடியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா. கொம்பன் வந்து அவ்வளோ ஒரு அருமையான படம், செம்மையான சீனு சரியா. அதில் நடித்த கார்த்திகா இருக்கட்டும், அதில் நடித்த அந்த அந்த லட்சுமியனோட அப்பா மஞ்சப்பையில் கூட நடிச்சிருப்பாங்களே தாத்தாவா, அதெல்லாம் வேறு ராஜ்கிரணா, ராஜ்கிரணெலாம் வேறு லெவல் நடிப்பு. ஆனால் அதை விட்டுட்டு இப்போ எல்லா மீடியாக்காரனும் வந்து பார்த்தீங்கன்னா அதிதி அதிதினே, ஏன்னா அதிதி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டேரக்டரோட பொண்ணு, அதனால் நீங்கள் அதிதி அதிதின்னு பேசிக்கிறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பையன் டாக்டராக தான் ஆகணுமா, போலீஸ்கார பையன் போலீஸ் தான் ஆகணுமா, ஏன் ஏழை வீட்டு பையன் டாக்டர் ஆகக்கூடாது, போலீஸ் ஆகக்கூடாது, வக்கீல் ஆகக்கூடாதா, அந்த மாதிரி கஷ்டப்பட்டு முன்னேறி வந்த நடிகர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதை விட்டு அந்த இடத்துலையும் உங்களுக்கு பணம் தான் பேசுது சரியா. இன்னமும் அதை இப்படி வச்சு புகழ்றீங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏன் ஆள் நயன்தாராவை வச்சு கொண்டாடினீங்க, நயன்தாரா கல்யாணத்தை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டினீங்க. இந்த மீடியாக்காரங்களே இப்படி காசுக்காக ஏன்டா இப்படி பண்ணுறீங்க சரியா, சத்தியமாக முடியல சரியா. என்ன சொல்கிறதுனா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா பேர் எவ்வளோ அந்த பிரியாலாம் எவ்வளோ இதாக நடிச்சிருக்குது, அதோட அதை விடையே அந்த அதிதி நல்லா நடிச்சிருச்சு, மொக்கையாக தான் இருக்குது படம் மொக்கை சரியா. நான் மொக்கன்னு தான் சொல்லுவேன், நான் இனிமேல் எல்லா படத்தையும் ரிவ்யூ கொடுப்பேன் சரியா. என்னமோ அதை தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க, ஐயோ கடவுளே டே உங்கள் அளப்பறையே என்ன சத்தியமாக சொல்கிறேன், தாங்கவே மேலே கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்களா சரியா. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இன்னும் வந்து வளர்ந்து வர நடிகைகள் எவ்வளோ பேர் இருக்காங்க, நடிகர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன் இன்னும் போய் பாருங்கள், சென்னையெலாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகருக்காக ஒரு காமெடி ரோல் எதுவுமே ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேயும் அங்கேயும் இங்கேயும் உட்காந்து சாப்பாடு கூட வழி இல்லாமல் உட்காந்துருக்காங்க. அவங்களாம் எங்கே முன்னேற வருவாங்க, இந்த உலகத்தில் தமிழ் சினிமாவாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் எந்த ஒரு தொழிலுமே பணம் தானே பேசுது, பணம் தான் அவன் பெரிய ஆள், பணம் இல்லைனா அவன் ஏழைக்காரன், அவனை மதிக்க மாட்டாங்க. தலையில் தூக்கி வச்சு நீங்கள் ஆடுங்கடா, நீங்கள் தலையில் தூக்கி வச்சு நீங்கள் ஆட தான் முடியும் சரியா. லட்சுமி மேனன் வந்துச்சு, அது அந்த அளவுக்கு நீங்கள் பாராட்டலையே கொம்பன் படம் வந்தப்போ. போங்கடா, காசு தான் எங்கேயுமே பேசும்